நேயர்களே வணக்கம். நான் சங்கரிக்கத்திலிருந்து ஆட்சி பேசுறேன். இப்போ வந்து உருண்டை குழம்பு எப்படி செய்யுங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன். உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் இந்த பாருங்க, ஒரு முக்கால் டம்ளர், முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு, அதோட குறைக்கு வந்து இது துவரம்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சம் குறைக்கு போட்டுக்கோங்க. முக்கால் டம்ளர் இது கால் டம்ளர் போட்டு இது நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா நனை போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்க நல்லா நனை போட்டு வச்சுருக்கேன். இது ஆமோடைக்கு அரைச்ச மாதிரி நல்லா அரைக்கணும் தான் நனை போட்டு வச்சுருக்கேன். ஒரு கால் மணி நேரம் நினச்சா கூட போகிறோம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. உருண்டை செய்யும் போது வாங்க போ, உருண்டை செய்ய போகிறேன் வீடியோக்குள்ள வாங்க போவோம். தேவையான பொருட்கள் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் உருண்டைக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ புளியை கூட்டி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இந்த ரெண்டு வெந்தயம், சீரகம், வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் நல்லா வதக்கி குழம்பு தூக்கி அதில் ஊற்றி உருண்டை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம்ல. சாம்பார் பொடி வேணுங்க அளவுக்கு இந்த பொடி போட்டுக்கணும், மஞ்சள் பொடி போட்டுக்கணும் தேவையான அளவு, காயப்பொடி, உப்பு, இது எல்லாம் வதக்கி தேவையான அளவு குழம்புக்கு இதை கூட்டி தேவை நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கேன். இந்த பாருங்க புளி, இதை நல்லா கரைச்சி எல்லாம் இதை போட்டு எல்லாம் போட்டு வதக்கி இதை தூக்கி ஊற்றி சாம்பார் பொடி போட்டு மஞ்சள் பொடி போடணும். அப்புறம் உருண்டையை வேக வச்சு எடுத்து போட வேண்டியது. உருண்டை குழம்பு ரெடி. இப்படி நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல, அந்த அரைச்ச தண்ணியை கொஞ்சம் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டையை வேக வைக்க நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி அது பாட்டு தண்ணி வெந்துகிட்ருக்கும், தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கட்டும். மாவு ரெடி, குடிசனதுக்குன்னு மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் பொடிசனதுக்கு இதோடு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுட்டுருச்சு. நம்ம இந்த பார்த்திங்களா குட்டி அப்படி உருண்டையை போட்டு இட்லி குப்பரில் வெந்து எடுத்தால் போதும். நமக்கு உருண்டை குழம்புக்கு உருண்டை அங்கே வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் அதில் தட்டிடலாம். கருவேப்பிலை, கருவேப்பிலைக்கு அப்புறம் நம்ம புருஷன் இருக்குன்னு பல்லாரி அதையும் போட்டுடலாம். இப்போ தக்காளி லேசாக வதங்கினதும் தக்காளியை போட்டுருவோம். வெங்காயம் நல்ல கலர் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தேவைக்கு போட்டுக்கோங்க, காரம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சாம்பார் பொடி நல்லா வதக்கி இது பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புளித்தண்ணி, கரைச்ச புளித்தண்ணிலேயே மஞ்சள் பொடி, காயப்பொடி, உப்பு எல்லாம் போட்டாச்சு. இதை இதில் ஊற்றிடலாம். உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருண்டை குழம்புக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பார்த்தீங்களா கொஞ்சம் கொழு கொழுன்னு வந்திருக்கா. இப்போ உருண்டையை அதில் போட்டுடலாம். சிம்மில் வச்சுங்க, அடுப்பில் சிம்மில் வச்சு உருண்டையை ஒன்று ஒன்றா போடணும். இப்போ உருண்டை எல்லாம் போட்டாச்சு. இது ஃபுல்லாக நல்ல உருண்டை வந்து இந்த தண்ணியை ஃபுல்லாக இஞ்சிடும், குடிச்சிடும். அப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த தண்ணி வச்சுருக்கீங்களா அதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் அப்படியே கொஞ்சமாக அதில் ஊற்றிடலாம். ஊற்றி லேசாக கொதி விடுங்க. பார்த்தீங்களா இப்போ இந்த உருண்டை நல்லா பிரட்டி விட்டுக்கணும். ஒரு பக்கமாக இருக்கும் தண்ணியை பார்த்தீங்களா, நல்ல குழம்பும் நல்லா தண்ணியாக இருந்தது கொழு கொழுன்னு ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லேசாக எதுக்கும் வாயில் ஊற்றி பார்த்துக்குங்க, உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் அதே மாதிரி வாயில் ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. உரப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி போட்டுக்கோங்க, சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. மற்றபடி நல்லா உருண்டையை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் முன்னையும் பின்னையும் எல்லாம் ஒன்று போல் வேகணும். இப்போ நமக்கு உருண்டை குழம்பு ரெடி.